Hi friends, in our channel, Ramzan Kaga or special recipe, Bangalore special Don Biryani, eppadi seiyalangiradha paakaporum. The Don Biryani vandu Bangalore la rombave famous, adu Dhonnaila dhaan vandu serve pannuvaanga. Namma iniki chicken la vandu Don Biryani eppadi pannalangiradha paakalam. Oru taste pathinga appadina rombave different ah colorum pathina nalla vandu attractive ah irukum. Taste um vandu romba super ah irukum. Rombave easy ah namma ready pannidalam. Appa vaanga rombave super and tasty ah the Don Biryani eppadi seiyalangiradha paakalam. In recent time la cook with Comali கூட ஷேரினவங்க வந்து செஞ்சிருந்தாங்க டான் பிரியாணி செய்யறதுக்கு நான் 1/2 kg chicken எடுத்து வச்சிருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு மேரினேட் பண்ணி வச்சிரலாம் அதுக்கு நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன் கூடவே பாத்தீங்கன்னா 3/4 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அடுத்து தான் chickenக்கு தேவையான உப்பு கூடவே 1 ஸ்பூன் நல்ல கெட்டி தயிர் புளிக்காத தயிர் ஆட் பண்ணிக்கோங்க இத எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த chicken ஒரு அரை மணி நேரம் போல நல்லா ஊறட்டும் அடுத்து நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருட்களை அரைச்சு எடுத்து வந்திரலாம் அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 3 துண்டு இஞ்சி துளசி உணத எடுத்துர்க்கேன் கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 5-6 பல் தூளிர்ச்ச பூண்டு கூடவே ஒரு பச்சை மிளகாய் அடுத்துதா ஒரு 7 8 சின்ன வெங்காயம் தூளிர்ச்சது பாதி பெரிய வெங்காயமும் நான் சேர்த்திருக்கேன் இது கூடவே சின்ன சின்ன துண்டா 3 துண்டு பட்டை 3 கிராம்பு ஒரு ஏலக்காய் இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு 1/2 ஸ்பூன் சீரகம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் இது நல்லா நைஸா பேஸ்டா மிக்ஸில அரைச்சு எடுத்துறோம்லாம் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு குக்கர்ல 2 ஸ்பூன் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன் இப்போ பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிரலாம் ரெண்டு பிரியாணி இலைய கட் பண்ணி சேர்த்திருக்கேன் கூடவே கொஞ்சம் கல்பாசி ஒரு நட்சத்திர சோம்பு ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் லாஸ்டா இது கூடவே ரெண்டு துண்டு பட்டை சேர்த்து மீடியமான ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீட்ட வாக்குல கட் பண்ணி தின் ஸ்லைசஸா கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன் இப்போ இதல தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா இது கூட மறைச்சு வச்சிருக்க அந்த மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு மீடியமான ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆற அளவுக்கு வதக்கிக்கோங்க ஆட் பண்ணி வதக்கும்போது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனை இருக்கும் இந்த புதினா கொத்தமல்லியோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டும் பாத்தீங்க அப்படினா இந்த பிரியாணி கைண்டைலி டிஃபரண்டா இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா இது கூட 1 ஸ்பூன் மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் மல்லி தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ லாஸ்டா இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொரிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்து இந்த வெங்காயம் நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா ஆட் பண்ணுங்க அப்பதான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிருக்க சிக்கன் பீசஸ் அதில் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் சிக்கன் பீசஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா புளிக்காத நல்லா கெட்டி தயிராக 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி சிக்கன் கூடயே சேர்த்து வதக்கிக்கோங்க சிக்கன் சேர்த்து நல்லா 5-6 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிட்டு லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 2 விசில் வேக வச்சு எடுத்துலாம் பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்திருக்கு சிக்கன்லேருந்து நிறைய தண்ணி விட்டுருக்கு ஸோ அந்த சிக்கன் வேக வச்ச தண்ணி வந்து தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ரைஸ் வேக வைக்கும் போது இந்த சிக்கன் வேக வச்ச தண்ணியும் சேர்த்து அளந்து ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி ஜீரக சம்பா ரைஸில் தான் வந்து பிரியாணி செய்ய போகிறேன் இந்த சிக்கன்லாம் வேக வச்சுட்டுருக்கு இந்த டைம்லேயே நான் வந்துட்டு 3 டம்ளர் அளவு ஜீரக சம்பா ரைஸ் வந்துட்டு ஆல்ரெடி நான் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் ஊற வைங்க அதுக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா உடஞ்சி போயிடும் யூஸ்வலாக 1 டம்ளர் ஜீரக சம்பா ரைஸ்க்கு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்ப்போம் நான் இன்றைக்கி 3 டம்ளர் அளவு ரைஸ் எடுத்ததுனால 4.5 டம்ளர் அளவு தண்ணி வந்து அளந்து ஊற்றிட்டுருக்கேன் நம்ம ஆல்ரெடி சிக்கன் வேக வச்ச தண்ணி ப்ளஸ் நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணி ரெண்டுக்குமே சேர்த்து அளந்து ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அந்த ஜீரச்சம்பா ரைஸோட தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவு ரைஸ் எல்லா தண்ணியும் அப்சர்வ் பண்ணி மேலே வந்ததுக்கப்புறமா லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10-12 நிமிஷம் ஸ்லோ லோ மீடியம் ஃப்ளேம் அதாவது சிம்மில் வச்சுட்டு தம் போட்டுடலாம் கரெக்டாக வந்து ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் நம்மளுடைய டான் பிரியாணி நல்லா கம கமன்னு நல்லா வாசனையாக கொஞ்சம் கூட அடிபிடிக்காமல் குழையாமல் நல்லா உதிர உதிராக கடையில் கிடைக்கிற மாதிரியே சூப்பராக வந்திருக்கு ஜீரக சம்பா ரைஸோட அந்த வாசனை ப்ளஸ் நம்ம மசாலாலாம் அரைச்சி சேர்த்ததுனால கலரும் ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த கர்நாடகா ஸ்பெஷல் டான் பிரியாணியை நாளைக்கு ரம்ஜானுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ண நான்வெஜ் ரெசிபிஸோட லிங்க் வந்து என் கார்டு என் பட்டனில் தரேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தென் டேக் கேர் பாய்